அதிகமாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து க்ரோ பேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் என்னென்ன க்ரோ பேக்கில் வந்து என்னென்ன செடி போடலான்னு சொல்கிறேன். இது வந்து 9x9. இது வந்து நான் வந்து இதுக்காக வச்சுருக்கேன். நான் வந்து அந்த அழகு செடியெலாம் வைக்கிறாங்கள கேப்டஸ் அது மாதிரி வச்சுருக்கேன், அதுக்காக வாங்கியிருக்கேன். இல்லை ஆலோவேரா அது மாதிரி வைக்கலாம், அதுக்காக தான் இது வாங்கினேன். இது 7 வருஷம் உழைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 9x12. இது வந்து நான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அது மாதிரி போடுறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தக்காளி போடுறதுக்காகவே இது வாங்கியிருக்கேன். ஏன்னா தக்காளி வந்து பெருசாக வளரும், அதனால நான் வந்து இது மாதிரி வச்சுருக்கேன். வேர் நிறையா போடுவோம். இது வந்து இந்த பூச்செடி செம்பருத்தி அப்புறம் இட்லிப்பூ அது மாதிரி வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இது வந்து 12x12 இந்த க்ரோ பேக் சைஸ் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 18x5 என்னமோ வரும். இது வந்து நான் கீரை செடி போடுறதுக்காக தான் மெயினாக வாங்கினேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.